ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்ஸில் வாங்குகிறோம். என்ன மைக்னா, ஒயர்லெஸ் மைக் தான், ஐஃபோனுக்கு சப்போர்ட்டாக வர மாதிரி K8 ஒயர்லெஸ் மைக்குன்னு போட்டிருக்கு. இதுதான் அது. சிம்பிள் ஒரு மைக் ஒன்று வந்திருக்கு, அது கூட வந்து அடாப்டர் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் வந்து இது வந்து சார்ஜிங் கேபிள், மைக் வந்து எடுக்கிறேன் நான். இது இதுதான் மைக்கு, அது கூட அடாப்டர் கேபிள் ஒன்று வந்திருக்கு, சி டைப் அது ஆக்சுவலாக. அது கூட வந்து கனெக்டர் ஒன்று வந்திருக்கு, இது ஐஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஐஃபோன்னா எல்லோரும் ஐஃபோன் யூஸ் பண்ணிங்க, மோஸ்ட்டாக கனெக்டர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்திருக்கு, இது வந்து சார்ஜர் கேபிள், சின்னது தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் தான், வெறும் யூஎஸ்பி கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நான் ஃபோனை எடுத்து வச்சு கனெக்ட், ஐஃபோனால் ஐஃபோனோட லைட்னிங் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனை ஆன் பண்ணுறோம், செட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். மைக் எடுத்துக்கிட்டு, மைக் வந்து இந்த பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது, ஆன் பட்டன், அதை அழுத்திட்டா இதோ லைட் எரியுது. இப்போ க்ரீன் லைட் எரியதுனால கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். எதுவுமே இல்லை, டைரெக்டாக கனெக்ட் ஆகிடும். வேறு ப்ளூடூத்தில் இல்லை எதுவுமே வச்சு கனெக்ட் பண்ண தேவையில்ல, இவ்வளோதான். நான் ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்கிறேன். ஹாய், மைக் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம கனெக்ட் பண்ணிட்ட பிறகு ஆடியோ வாய்ஸ் இப்படி தான் இருக்குது, ஆடியோ நல்லாவே கேட்கும். என்னென்னா, நார்மலாக ஒரு கேமரா எடுக்கிறத விட, இல்லை இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி எடுக்கிறத விட, இல்லை ஒயர்லெஸ் ஒயர் கேபிளில் கனெக்ட் பண்ணி எடுக்கிறத விட, இது வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் பண்ணுது அண்ட் கிளியராகவும் இருக்குது. வாய்ஸ் வந்து இட்ஸ் குவைட் கிளியர். அப்புறம் வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்.